கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏர்தி வேர்ல்ட் மிஸ்ட்ரீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யூடியூப்பில் அவ்வளோ வீடியோ இருக்கப்போ என்னோடய வீடியோ சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 6 நிமிஷத்தில் உங்கள் பாடியோட சிம்டம்ஸோ சைன்ஸோ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அது வந்து உங்களோட ஹெல்த் வந்து எப்படி எந்த நிலைமையில் இருக்குன்னு. ஸோ நம்ம பாடி எப்பவுமே நம்மளுக்கு சில அறிகுறிகள்லாம் காட்டும். இந்த விட்டமின் எனக்கு வேணும், அந்த விட்டமின் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களை எடுத்துக்க சொல்லி சில அறிகுறிகள் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்போ உங்கள் பல்லுலேருந்து ரத்தம் வருது, உங்கள் கையில் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சில வைட்டமின் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறதால உங்கள் பாடி வந்து அதெல்லாம் அந்த ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக இந்த அறிகுறிகளாக காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 காமனாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ப்ரஷ் பண்ணுறப்ப நம்ம பல்லெல்லாம் வந்து ப்ளீட் ஆகலாம், ஒரு மாதிரி ரத்தம் வரும், ப்ரஷ்லாம் பார்ப்போம், இல்லை வந்து அந்த துப்புறப்ப பார்ப்போம் ஒரு மாதிரி ப்ளட்டாக இருக்கும். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி அப்புறம் வந்து விட்டமின் கே டிஃபிஷியன்சி இருக்கிறதால. ஸோ அது வந்து ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்கர்வியாக கூட இருக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரம் வந்து லாஸ்ட் ஆச்சுன்னா, அதாவது நீங்கள் வந்து சில ஃபுட்டு வந்து இதுக்கு எடுக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா, இது வந்து பல்லு உடையிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்புறம் அனிமியா கூட இதால் வரலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நெல்லிக்காய் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வந்து மசாஜ் பண்ண, அதாவது உங்கள் பல்லை வந்து ஹனி வச்சு லைட்டாக உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் அதாவது இந்த நெயிலோட எண்டில் வச்சு நீங்கள் ஜென்டிலாக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு காமனான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கிளாஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் அதாவது லெமன் வந்து நார்மலாக ஜூஸ் பண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உட்காரப்பையோ இல்லைனா நிற்கிறப்பையோ டக் டக்னு வந்து உங்களோட இது ஜாயின்ட்ஸ்லேருந்து சவுண்ட் வரும். ஸோ இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் இல்லைனா வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறதால வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு காட்டுது. ஸோ இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ இந்த இதுக்கும் இந்த டிசீஸ்க்கும் ஒரு சிம்டமாக கூட இது இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வந்து கியூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மில்க், சீஸ் அந்த மாதிரி எல்லா டைரி ப்ராடக்ட்ஸ் அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கியூர் பண்ணலாம். அப்படி இல்லைனா சோயாபீன்ஸோ அப்புறம் இல்லைனா வந்து முட்டைக்கோஸோ இல்லைனா வந்து ப்ரோக்கோலி, ப்ரோக்கோலி ஆப்ஷனல் தான். ஸோ இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் சோயாபீன் எடுத்துக்கினாலே மோஸ்ட்லி இது வந்து கியூர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டில் நெயில்ஸ் அப்புறம் வந்து ஹேர் ஃபால். இது வந்து நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுறது டீனேஜர்கிட்ட பார்க்கலாம். இது வந்து நம்ம நெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து சும்மா பிச்சாலே வந்துடும், இல்லை நம்ம ஹேர் வந்து நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோட்டின் டெஃபிஷியன்சி இருக்கிறதால. ஸோ நம்ம ஹேர் ஃபால் வந்து ஐ மீன் ஹேர் க்ரோத்துக்கு வந்து மெயின் ரீசனே வந்து பயோட்டின் தான். ஸோ அந்த ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து மீனோ முட்டையோ நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து பயோட்டினை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான். அதே மாதிரி உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் வேணால் அதையும் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். ஸோ அது சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பயோட்டின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நகத்துலலாம் வந்து ஒயிட் லைன்ஸோ இல்லை ஒயிட் ஸ்பாட்ஸோ இருக்கும்ல வெள்ளையாக. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கிறதால. ஸோ இது வந்து லுகோனோச்சியா இந்த ஒரு டிசீஸ்க்கு சிம்டம்ஸாகவும் இது இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் பாடியில் சில மினரல்ஸோ இல்லை வந்து ஜிங்க் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து உங்களோட பாடியில் பார்க்கப்படுது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி கியூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நிறைய நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து நகை நிறைய கடிக்கிறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணும். ஏன்னா அப்படி கடிக்கிறப்ப உங்கள் நகை க்ரோத் ஆகிறப்ப நீங்கள் வந்து அதை கடிக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹர்டல் அதாவது ஒரு பெயினாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அது காட்டும். அப்புறம் நீங்கள் வந்து நிறையா தண்ணி குடிக்கணும். இது வந்து டீஹைட்ரேஷனாலும் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலும் இப்படிலாம் ஆகாது. ஸோ அதில் வந்து 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி கிராம்ஸ். இது வந்து நார்மலாக வந்து சில ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் சில பேர் வந்து டிஃபிஷியன்சி அதாவது கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த மாதிரி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்பயுமே சும்மா ஏதாச்சும் லைட்டாக ஓடினா கூட நம்மளுக்கு வந்து கை கால்லாம் ரொம்ப வலிக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறதால தான் இதெல்லாம் வருது. ஸோ இது எப்படி கியூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் எக்ஸசைஸ், சிம்பிளாக நம்மளுக்கு எக்ஸசைஸ் தெரியும்ல அந்த மாதிரி பண்ணால் சரியாகும். அப்புறம் வந்து பாடி மசாஜ் பண்ணால் கூட நல்லா சரியாகும். ஸோ சில ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனானா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் சோடியம் இருக்கிற நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கினாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு சரியாகும்.
ஸோ ஆறாவது கடைசியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெயில்ஸ்லாம் வந்து அன்இவனாக க்ரோ, அதாவது ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாமல் இங்கே அங்கே நெயில்ஸ் வந்து ஷேப்பே இல்லாமல் க்ரோ ஆகும். இது எதனால் பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்புறம் வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சி இருக்கிறதால. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெயில் வந்து உங்கள் நெயிலில் வந்து மசாஜ் பண்ணலாம், இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெய் உங்கள் சாப்பாடுலேயும் சேர்த்துருக்கலாம். அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து க்யூர் பண்ண சரி பண்ணும். ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.